ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆடுகளம் சேனல். சிறு வயது முதலே கால்பந்தின் மீது தீராத காதலும் அபாரமான திறமையும் இருந்தாலும் தன் வாழ்வில் நடந்த சோகமான சம்பவங்களும் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டதன் காரணமா கால்பந்து வாழ்க்கையை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமையில் இருந்து மீண்டு வந்து தான் ஆடிய அணிகளின் வெற்றிகளுக்கும் பெற்ற வெற்றி கோப்பைகளுக்கும் மிக முக்கிய காரணமாயிருந்த ராபர்ட் லிவண்டோஸ்கி என்னும் கோல் மெஷினுக்கு ஹாப்பி ஹாப்பி பர்த்டே. 1988 August 21 பிறந்த லிவண்டோஸ்கி 17 வயதாய் இருக்கும்போது 2005 தனது தந்தையை இழந்த சோகம், தொடர்ந்து தான் ஆடி வந்த ஃபுட்பால் அகாடமியிலிருந்து வெளியேற்றப்பட்டதால் அடைந்த விரக்தி, தனது 19 வயதில் செகண்ட் டிவிஷனுக்கு ப்ரமோட் ஆகியிருந்த ஸ்போர்ட்டிங் கிஜோன் அணியிலிருந்து வெளியேற வேண்டிய நிலைமை போன்ற அடுத்தடுத்த தொடர் தோல்விகள் மற்றும் நிராகரிப்பின் மூலமா கால்பந்திலிருந்து வெளியே வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருந்தாலும் தனது திறமையின் மீதும் தனது தந்தையின் கனவின் மீதும் தீராத நம்பிக்கை கொண்டிருந்த லிவண்டோஸ்கி கால்பந்து உலகில் தன்னை நிலைநிறுத்த போலந்து நாட்டின் தேர்ட் டிவிஷன் டீம்ல ஆடி தனது திறமையை நிரூபித்து படிப்படியா முன்னேறி இன்று யூரோப்பின் அனைத்து ஜாம்பவான் அணிகளும் போட்டியிடும் உலகத்தரம் வாய்ந்த நட்சத்திர வீரரா உருவாயிருக்காரு. ராபர்ட் லிவண்டோஸ்கியின் திறமையால் கவரப்பட்ட பிளாக்பர்ன் ரோவர்ஸ் அணி ராபர்ட் லிவண்டோஸ்கியின் டிரான்ஸ்பர் குறித்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தையும் நிறைவு செய்து தங்கள் அணியில் இணைப்பதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் முடிவடைந்திருந்த போது இங்கிலாந்து நாட்டில் ஏற்பட்ட எரிமலை புகை மூட்டத்தின் காரணமாக அனைத்து வெளிநாட்டு விமான சேவைகளும் நிறுத்தப்பட்ட போது லிவண்டோஸ்கியின் இங்கிலாந்து பயணமும் தடைப்பட்டது. கெட்டதுலையும் ஒரு நல்லது இருக்குன்ற மாதிரி இந்த நேரத்துல தான் பொருஷியா டாட்மண்ட் அணியின் ஹெட் கோச் யோர்கன் க்ளூப் லிவண்டோஸ்கியுடன் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி அவரது தாயாரை சம்மதிக்க வைத்து தங்களது டாட்மண்ட் அணியில் இணைச்சாரு. லிவண்டோஸ்கியை ஜெர்மனிக்கு அனுப்ப மறுத்த அவரது தாயாருக்கு யோர்கன் க்ளூப் கொடுத்த வாக்குறுதி டாட்மண்ட் அணியின் துவக்க வீரரா களம் இறக்கப்படுவாருன்னு போலந்து நாட்டின் உச்ச நட்சத்திர வீரரா உருவாக்குவது தனது பொறுப்புன்னு சொல்லியிருந்தாரு. ஹெட் கோச் யோர்கன் க்ளூப் தலைமையில் புருஷியா டாட்மண்ட் அணியில் லிவண்டோஸ்கி இணைந்த பிறகுதான் இவரது கால்பந்து வாழ்க்கை டாப் கியர்ல உச்சத்தை நோக்கி பயணமாக ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 10 இடைவெளிக்கு பிறகு புருஷியா டாட்மண்ட் அணி பண்டஸ்லீகா டிராபி வெல்ல மிக முக்கிய காரணமா இருந்தது மட்டும் இல்லாம பலம் வாய்ந்த பயன் மியூனிக் அணிக்கு மிக பெரும் சவாலா உருவாக்கியதில் ராபர்ட் லிவண்டோஸ்கிக்கு மிக முக்கிய பங்கு உண்டு. பலம் வாய்ந்த பயன் மியூனிக் அணிக்கு எதிரான 2012 டிஎஃப்பி போக்கல் கப் இறுதி போட்டியின் முதல் பாதியில் 2-1 டாட்மண்ட் அணி முன்னணியில் இருந்தாலும் போட்டியில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாத ராபர்ட் லிவண்டோஸ்கி இரண்டாம் பாதியில் புது அவதாரம் எடுத்தாருன்னு தான் சொல்லணும். இரண்டாம் பாதியின் துவக்கம் முதலே கோல் ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்ச லிவண்டோஸ்கி ஹாட்ரிக் கோல்ஸ் அடித்து 5-2 பயன் மியூனிக் அணியை வீழ்த்தி வெற்றி கோப்பையை வென்றதோட பொருஷியா டாட்மண்ட் அணி ஒரே சீசன்ல பண்டஸ்லீகா டிராஃபியோட முதன் முறையா 2 கோப்பைகள் வெல்ல காரணமாயிருந்தாரு. மெஸ்ஸி மற்றும் ரொனால்டோவின் சம காலத்தில் ஆடியதால் பல வெற்றிகளையும் விருதுகளையும் இழந்த வீரர்களின் வரிசையில் ராபர்ட் லிவண்டோஸ்கி இழந்தது ஏராளம். பொருஷியா டாட்மண்ட் அணியில் மின்னும் வீரரா உருவாயிருந்த லிவண்டோஸ்கியின் திறமைக்கும் பெர்ஃபார்மன்ஸுக்கும் மிக சிறந்த உதாரணம் 2013 ரியல் மேட்ரிட் அணிக்கு எதிரான சாம்பியன்ஸ் லீக் செமிஃபைனல் ஃபர்ஸ்ட் லெக் போட்டி. மிகவும் பலம் வாய்ந்த ரியல் மேட்ரிட் அணியை 4-1 வீழ்த்திய டாட்மண்ட் அணியின் 4 கோல்களையும் அடித்தது ராபர்ட் லிவண்டோஸ்கி. இந்த போட்டிக்கு பின்னர் லிவண்டோஸ்கியின் பெர்ஃபார்மன்ஸ் குறித்து யோர்கன் க்ளூப் தெரிவித்தது, பணக்காரர்களிடமிருந்து இருப்பதை எடுக்கும் ஹாலிவுட் ஸ்டார் ராபின்ஹுட் போன்றதொரு பெர்ஃபார்மன்ஸ்னு தெரிவிச்சிருந்தாரு. வழக்கம் போல திறமையான வீரர்களை தங்கள் அணியில் இணைக்கும் பயன் மியூனிக் 2014 ராபர்ட் லிவண்டோஸ்கியையும் தங்கள் அணியில் இணைச்சாங்க. ஆரம்பத்தில் சில போட்டிகளில் சப்ஸ்டிடியூடா மட்டுமே களம் இறங்கிய லிவண்டோஸ்கி 2015 ஓல்ஸ்பர்க் அணிக்கு எதிரான போட்டியின் போது தியாகோ அல்காந்தராவுக்கு சப்பா களம் இறக்கப்பட்டார். 1-0 பின்தங்கி இருந்த பயன் மியூனிக் அணியில் ராபர்ட் லிவண்டோஸ்கியை வெறும் ஒரு சப்ஸ்டிடியூட் பிளேயரா மட்டுமே பார்த்த ரசிகர்கள் தொடர்ந்து கண்ட காட்சிகள் ரசிகர்களால் நம்ப முடியாத அளவுக்கு அதிசயமா அமைந்தது. புயல் போன்றதொரு ஆட்டத்தை வெளிப்படுத்திய ராபர்ட் லிவண்டோஸ்கி வெறும் 9 பயன் மியூனிக் அணிக்காக 5 கோல்கள் அடித்து சாதனை படைத்ததோட தான் தான் அணியின் பிரதானம்னு தனது திறமையை
நிரூபித்தார். இன்னைக்கு வரைக்கும் அனைத்து சீசன்களிலும் தொடர்ந்து கோல் மழை பொழிந்து வரும் ராபர்ட் லெவண்டோஸ்கி சிறு வயதில் ஒரு டிஃபெண்டர் பொசிஷன்ல தான் ஆட ஆரம்பிச்சாரு. சிறு வயதில் மிகவும் ஒல்லியாகவும் உயரம் குறைவாகவும் இருந்த லெவண்டோஸ்கி உனக்கும் கால்பந்து கரியருக்கும் துளியும் சம்பந்தம் இல்லைன்னு தனது சக நண்பர் வீரர்களால் தொடர்ந்து அவமானப்படுத்தப்பட்டாரு. ஆனா தனது லட்சியத்திலும் தனது தந்தையின் கனவிலும் உறுதியாயிருந்த லெவண்டோஸ்கி விடாமுயற்சியாலும் கடின உழைப்பாலும் இன்னைக்கு யூரோப்பியன் கோல்டன் போட்ஸ் வெல்லும் அளவுக்கு நட்சத்திர வீரரா உருவாயிருக்காரு. கடந்த 15 ஆண்டுகளா கால்பந்து உலகை கட்டியாலும் மெஸ்ஸி மற்றும் ரொனால்டோவை பின்னுக்கு தள்ளி 2020-21 தொடர்ந்து 2 ஃபீஃபா தி பெஸ்ட் அவார்ட் வென்றதே இதற்கு மிகப்பெரிய சாட்சி. 2021 பேலண்டோர் வெல்வதற்கான போட்டியில் அனைத்து தரப்பினராலும் ஏக மனதா வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட போது COVID-19 காரணமா இந்த விருது விழா தடைபட்ட போது லெவண்டோவ்ஸ்கி சந்தித்தது ஏமாற்றம் மட்டும்தான். ஆனாலும் தனது திறமைக்கும் கோல் மழைக்கும் கொஞ்சமும் பஞ்சம் வைக்காத ராபர்ட் லெவண்டோவ்ஸ்கி இனிவரும் காலங்களில் பேலண்டோர் உட்பட பல விருதுகளும் வெல்ல வாழ்த்துவதோடு ஹாப்பி ஹாப்பி பர்த்டே.